செய்திகள் தொடர்கின்றன. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மீதான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, சக்கரபாணி ஆகியோர் இந்த மானிய கோரிக்கைகளை பேரவையில் தாக்கல் செய்தனர். இந்த மானிய கோரிக்கைகள் மீது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பின்னர் பேரவையில் ஏற்றுக்கொள்ளப்படும். 2021-22 ஆண்டில் கடந்த ஜூலை மாதம் 31 தேதி வரை 98,036 விவசாயிகளுக்கு சுமார் 763 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 7823 பட்டியலின மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு சுமார் 53 கோடியே 30 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 11,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் குறுவை பயிருக்கு 80 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்தார். தொடர்ந்து விவாதத்தின் போது பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜு, மதுரை மாவட்டத்தில் பென்னிக்விக் இல்லத்தை அப்புறப்படுத்தி கருணாநிதி பெயரில் நூலகம் கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அஇஅதிமுக தவறான பிரச்சாரத்தை பேரவையில் வைத்து வருவதாகவும் உறுப்பினரின் கூற்றுக்கு ஆதாரம் இல்லை என்றும் கூறினார். அஇஅதிமுக உறுப்பினர் சொல்வதற்கு ஆதாரம் இருந்தால் அதனை மாற்றுவதற்கு அரசு தயாராக உள்ளது என்றும் முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகிறது.